हाय फ्रेंड्स इनकी कप गोधुम वी रोमे डिफ्रंटान टेस्ट और स्ना रेसीपी नाम इनकी पाकपो रोम सिंपल वीटल गोधुम वे रेडी पड़ा इत और मस क्रिस्पियान स्ना रेसीपिया पाक इतवर कुकिंग अंड टिप्स कॉफी चैनल सब्सक्रेबाव सब्सक्रेब पड़ी கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற லேட்டஸ்ட் வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன், அதில் ஒரு கப் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். இப்போ இதில் வாசனைக்காக கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன். இது கூட கால் டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் பவுடர் வந்து சேர்த்துருக்கேன். இந்த ஓமம் பவுடர் சேர்த்திங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும். இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதில் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்க்கணும். எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் பட்டரோ நெய்யோ வேணாலும் சேர்க்கலாம். மூணு டீஸ்பூன் வர மாதிரி சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்ல மொறுமொறுப்பாக இருக்கும். இப்போ மூணு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துடணும். இது நல்லா கலந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்தில் நல்லா சாஃப்டான மாவாக பிசையணும். இப்போ நான் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா சாஃப்டான மாவாக பிசைஞ்சு எடுத்திருக்கேன். மாவை ஒரு அஞ்சு நிமிஷமாவது இந்த மாதிரி அழுத்தி பிசையணும், அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ மாவு வந்து இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாகி வந்திருக்கு. இதை நம்ம ஊற வைக்கலாம் தேவையில்லை, நம்ம இதை உடனே வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி இதை நம்ம மாவோ எண்ணெயோ தொட தேவையில்லை. இதை வந்து நம்ம அப்படியே வந்து பெரிய சைஸ் சப்பாத்தியாக நல்லா தின்னாக வந்து தட்டணும். இது இந்த மாதிரி பெரிய சைஸ் சப்பாத்தியாக தட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கத்தியோ இல்லை பீஸா கட்டரோ வச்சு இந்த மாதிரி கட் பண்ணணும். இந்த ஷேப்பில் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உருட்டும் போது அழகான ஷேப்பில் கிடைக்கும். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உருட்டிட்டு இதை மெதுவாக அந்த மாதிரி அழுத்தி விட்டுறணும். அழுத்தி விட்டோம்னா நமக்கு சூப்பரான ஷேப்பில் வந்து கிடைக்கும். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிடலாம். நான் வந்து ஒரு கப் கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவு ஸ்நாக்ஸ் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் மாவு வந்து எடுத்துக்கலாம். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ இதை எண்ணெயில் போட்டு பொரிக்கணும். ஒரு கடாயில் எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கணும். அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு ஒரு மூணு நிமிஷம் போல் நல்லா பொரிக்கணும். ஒரு ஏழு நிமிஷமாவது லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பொரிச்சா தான் நமக்கு உள்ளே நல்ல மொறுமொறுப்பாக இருக்கும். இப்போ ஒரு லோ ஃப்ளேமில் மூணு நிமிஷம் நல்லா பொரித்ததுக்கப்புறம் எண்ணெயோட சவுண்டு எல்லாம் நல்லா கம்மியானதுக்கப்புறம் தான் எடுக்கணும். அப்போ தான் உள்ளே எல்லாம் மாவு எல்லாம் நல்லா வெந்து நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். இப்போ இந்தளவுக்கு நல்லா பொன்னிறமாக நல்லா எண்ணெயோட சவுண்டு எல்லாம் கம்மியானதும் ஒரு டிஷ்யூ பேப்பர்லாம் மாற்றிடலாம். அவ்வளோதான், சூப்பரான டேஸ்டில் ஸ்நாக் வந்து ரெடி ஆகிட்டு இப்போ இதுக்கு மசாலா வந்து ரெடி பண்ணிடலாம். அதுக்காக நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இது கூட கால் டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துடலாம். இப்போ இதை நல்லா கலந்துட்டு நம்ம இந்த ஸ்நாக்கை வந்து சேர்த்துடலாம். உங்ககிட்ட சாட் மசாலா இருந்ததுன்னா மட்டும் சேர்த்துக்கோங்க, இல்லைனா மிளகாத்தூள் மட்டும் கூட நீங்கள் சேர்க்கலாம். இப்போ இதை நல்லா கலந்துட்டு நம்ம பொரித்த ஸ்நாக்ஸ் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்துடணும். அவ்வளோதான், இப்போ இதை நல்லா கலந்துட்டோம்னா நல்ல ஒரு ஸ்பைசியான ஸ்நாக் வந்து ரெடி ஆகிட்டு ஈவினிங் டைமில் ஒரு கப் கோதுமை மாவு வச்சு ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிபி. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும். இது ஒரு மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். இந்த ஸ்நாக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. நான் எந்த அளவுக்கு மொறுமொறுப்பாக வந்திருக்குன்னு காட்டியிருக்கேன், நல்ல மொறுமொறுப்பாக வந்திருக்கு. இந்த ஸ்பைசியான ஸ்நாக் ரெசிபியை கண்டிப்பாக எல்லாருமே செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள்.